பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 4 பாகத்தின் அடுத்த பகுதி குருகுலம் கட்டிகாஸ்தானம் காஞ்சியின் கல்வி பெருமை. தேசம் நெடுகிலும் ஏற்பட்ட இப்படிப்பட்ட வைதீக தர்ம சம்பந்தமுள்ள பெரிய வித்யாசாலைகளில் குறிப்பாக காஞ்சி மண்டலத்தில் இருந்தவற்றை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். காஞ்சிபுரம் எப்போதுமே நானாவித சாஸ்திர வித்யைக்கும் பல சமயங்களின் தத்துவ விசாரம் விவாதம் முதலியவற்றுக்கும் ஒரு கேந்திரஸ்தானமாயிருந்திருக்கிறது. கல்வியை கரையில்லாத கச்சி மாநகர் என்று அப்பர் சுவாமிகளே புகழும்படியான பெருமை அதற்கிருந்தது. அப்பர் சொன்னார் என்பதில் தனிச்சிறப்பு உண்டு. ஏனென்றால் சில ஞானிகள் மகான்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஈஸ்வரானுபவமும் அனுகிரக சக்தியும் நிரம்ப இருக்கும். ஆனால் கல்வியறிவு என்று பார்த்தால் விசேஷமாக இருக்காது. அது வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனவர்களாக கூட இருப்பார்கள். சமீபத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படித்தான் இருந்திருக்கிறார். வேறு சில மகான்களை பார்த்தால் கல்வியிலும் அவர்கள் கரை கண்டவர்களாக இருப்பார்கள். ராமகிருஷ்ணரின் பிரதம சிஷ்யர் விவேகானந்தர் இப்படி இருந்தவர்தான். அப்பர் சுவாமிகளும் இப்படிப்பட்டவர்தான். தர்மசேனர் என்ற பெயரில் அவர் இடைக்காலத்தில் சமணராக இருந்தபோது அந்த மத சித்தாந்தங்களை திருப்பாதிரி புலியூரில் இருந்த அவர்களுடைய பள்ளியில் பூர்ணமாக கற்று தேர்ந்திருக்கிறார். எளிமையிலும் எளிமையை அவரிடம் பார்க்கும் போதே அவருடைய தேவாரங்களில் எங்கே தொட்டாலும் உபனிஷத் உள்ளிட்ட அநேக சாஸ்திரங்களில் ஆழ்ந்த அறிவையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர் கல்விக்கு காஞ்சி என்று விசேஷித்து சொன்னால் அது நிஜமாகவே விசேஷம்தானே. காஞ்சிபுரம் சர்வஜ்ய பீடம் இருந்த ஊர். சகல சாஸ்திர பண்டிதர்களும் கேள்விகள் கேட்டு அத்தனைக்கும் பதில் சொல்கிறவர் மட்டுமே ஏறி உட்காரக்கூடிய பீட்டத்துக்குத்தான் சர்வஜ்ய பீடம் என்று பெயர். அந்த பீட்டத்துக்கு 4 வாசல் இருக்கும். எத்தனையோ படி இருக்கும். ஒவ்வொரு படியிலும் ஒரு பிரதிமை இருக்கும். அந்த பொம்மைகள் கூட கேள்வி கேட்கும். இதற்கு பதில் சொன்னால்தான் அடுத்த படி ஏறலாம் என்று சொல்லும் என்றெல்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் எப்படி போனாலும் மகா பண்டிதர்களாக இருந்தவர்கள் பல சாஸ்திர விஷயமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியவர்தான் சர்வஜ்ய பீட்டம் ஏற முடியும் என்பது நிச்சயம். இப்படி நம்முடைய ஆச்சாரியாள் காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ய பீட்டாரோகணம் செய்திருக்கிறார். இந்து மதம் மட்டுமில்லாமல் பௌத்தம் சமணம் ஆகியவனவும் அவற்றின் பெரிய அறிஞர்களும் காஞ்சிபுரத்தில் பிரகாசமாயிருந்திருப்பது சரித்திரபூர்வமாக தெரிகிற உண்மை. திங்நாகர் தர்மபாலர் முதலான பௌத்த அறிஞர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள்தான். மணிமேகலை அரவணவடிகள் என்பவரிடம் பௌத்த மத தீட்சை பெற்றது இங்கேதான். திருப்பருத்தி குன்றம் என்ற காஞ்சிபுரத்தின் பகுதி பெரிய சமண கேந்திரமாயிருந்திருக்கிறது. சமய நூல் தத்துவ ஆராய்ச்சி என்று போகாமல் ஒரு விதமான வேத சம்மதம் இல்லாத ஆவேச வழிபாட்டு முறைகள் மட்டுமேயான காபாலிகம் காளாமுகம் முதலான உக்ர மார்க்கங்களும் கூட காஞ்சி மண்டலத்தில் வேரூன்ற பார்த்திருக்கின்றன. அஷ்டகாளிகளை ஆச்சாரியாள் இங்கே அடக்கி போட்டு அம்பாள் காமாட்சிக்கு முன்னால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆனால்
கல்வியை குறித்த நம் சப்ஜெக்டுக்கு அது சம்பந்தமில்லாத விஷயம். ஹிந்து சமயத்திலேயே உள்ள பல சித்தாந்திகளும் பௌத்தம் சமணம் போன்ற புறச்சமய அறிவாளிகளும் ஏராளமாக நிறைந்திருந்து வாதப்போர்கள் நடத்திய இடமாக காஞ்சி இருந்ததுதான் நான் சொல்ல வந்தது. இதை பற்றி நிறைய சொல்லலாமானாலும் இப்போது அந்த கதை வேண்டாம். ஏனென்றால் புதுசாக நான் கண்டுபிடித்திருக்கிற கதையை சொல்ல வேண்டும். என் ரிசர்ச் கடிகை பற்றி. இதை சொல்வதற்குத்தான் பூர்வ பீடிகையாக குருவாத்தியார் என்று ஆரம்பிக்கப் போக அது எங்கெங்கேயோ இழுத்து கொண்டு போய்விட்டது. என் புதுக்கதையை, என் ரிசர்ச்சை இனிமேல் டிலே பண்ணப் போவதில்லை. கடிகாஸ்தானம் கடிகாஸ்தானம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கேட்ட மாதிரியாவது இருக்கலாம், அல்லது கேட்காமலே கூட இருக்கலாம். ஹாஸ்யம் மாதிரி சொன்னாலும் வருத்தத்தோடு சொல்கிறேன், நம் பூர்வீக சாஸ்திரங்கள், நம்முடைய வித்யாபியாச முறைகள், அதற்கான ஸ்தாபனங்கள் ஆகியவை பற்றி பொது அறிவு தற்போது மிகவும் குறைந்து விட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. நான் விஷேக்ஜர்கள் என்று நினைத்து கடிகாஸ்தானத்தை பற்றி கேட்டவர்களில் கூட சிலருக்கு அந்த பேர் மட்டும் தெரிந்திருந்ததே தவிர அதை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. இந்த கடிகாஸ்தானங்கள் நம் ஊர்களிலேயே நிறைய இருந்திருக்க இவர்களோ கோதாவரி தீரத்தில்தான் கடிகாஸ்தானம் என்ற பெயரில் வித்யாசாலைகள் இருந்ததாக தெரிகிறது, அதற்கு மேல் அதை பற்றி தெரியவில்லை என்றார்கள். இந்த மட்டும் கடிகாஸ்தானம் என்றால் வித்யாசாலை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று கொஞ்சம் திருப்திப்பட்டேன். வித்யாசாலைகளிலும் நம்முடைய வேத சாஸ்திரங்களை மட்டுமோ அல்லது அவற்றோடு இதர கலைகளையும் அந்த கால சயின்ஸுகளையும் சேர்த்தோ போதித்தவற்றுக்குத்தான் கடிகாஸ்தானம் என்று பெயர். பிற்காலத்தில் வேண்டுமானால் வேத வித்யா சம்பந்தமில்லாத கலாசாலைகளுக்கும் இந்த பேர் வந்திருக்குமோ என்னவோ. ஒரிஜினலாக வேதாபியாசத்தை மையமாக கொண்டவற்றுக்கே இந்த பெயர். கடிகை என்று தமிழில் சுருக்கி குறிப்பிடுவார்கள். குருகுலமாக இல்லாமல் பல வாத்தியார்கள் ஏராளமான மாணாக்கர்களுக்கு வேதம் அல்லது வேதத்தோடு செக்யூலர் எஜுகேஷன் உலகியல் படிப்பு சொல்லிக் கொடுத்த கலாசாலைகளும் இருந்தன என்றும் பிற்பாடு புத்தருக்கு முந்தி குறைச்சலாக இருந்த இவை அவருக்கு பிற்பாடு நிறைய ஏற்பட்டன என்றும் சொன்னேன் அல்லவா. இவற்றுக்குத்தான் கடிகாஸ்தானம் என்று பெயர் என்ற அளவுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சியிலேயே புரிந்து கொண்டேன். காஞ்சி மண்டலத்தில் இருந்ததாக நான் சொன்ன கல்வி நிலையங்கள் இப்படிப்பட்ட கடிகாஸ்தானங்களே. கோதாவரிக்கும் போக வேண்டாம், கங்கோத்ரிக்கும் போக வேண்டாம். அடுத்த ஆராய்ச்சி என்ன என்றால் எங்கெங்கே இவை இருந்தன என்று சரித்திரத்தை, இலக்கியத்தை, சாசனங்களை தோண்டி பார்த்தது. இப்படி நிறைய தோண்டி துருவியுள்ளேன். அதிலே கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். என் பெருமை அடித்துக் கொள்வதற்குத்தானே ஆரம்பித்திருக்கிறேன். பெயர் காரணம். இதைவிட எனக்கு ரொம்ப குதூகலம், அதாவது கியூரியாசிட்டி ஏற்படுத்தி ஆராய்ச்சியில் இறக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால் கடிகை என்று ஏன் பெயர் வந்தது என்பதுதான். கடிகை என்றால் சின்னதான பானை என்று ஒரு அர்த்தம். கட்டம் பெரிய பானை, கடிகை அதைவிட சின்ன பானை. கடிகை என்றால் ஒரு நாழிகை பொழுது என்று இன்னொரு அர்த்தம். அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் அல்லது எந்த விதத்தில் வித்யாசாலைக்கு பெயராக இடப்பட்டது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாயிற்று. நான் கேட்டு பார்த்த யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. கடைசியில் எத்தனையோ தோண்டி துருவியதில் என்னுடைய ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டேன். அந்த பெருமை அடித்து கொள்ளத்தான் இப்போது கதை அளந்து கொண்டிருக்கிறேன். மெட்ராஸில் இருக்கிற ஓரியண்டல் மானுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் தங்களிடம் உள்ள சுவடிகளில் பலவற்றை அச்சு போட்டு வருகிறார்கள். சமீபத்தில் இவ்வுரையின் இப்பகுதி ஸ்ரீசரணர்கள் 1965 அருளியது. அவர்கள் போட்டிருந்த ஆபோகம் என்ற புஸ்தகத்தை படித்து பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன புஸ்தகம் என்று சொல்ல வேண்டுமானால் இதற்கு அப்பா புஸ்தகம், தாத்தா புஸ்தகம்,
கொள்ளுத்தாத்தா புஸ்தகம் முதலியவற்றை பற்றி சொல்லியாக வேண்டும். இவையெல்லாம் அத்வைத்த சாஸ்திரங்களானபடியால் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிந்திருப்பது நல்லதுதான் சொல்கிறேன். வியாசர் பிரம்மசூத்திரம் செய்திருக்கிறார். அதற்கு ஆச்சாரியாள் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் மாதிரி விளக்க உரை வாச்சஸ்பதி மிஸ்ரர் செய்திருக்கிறார். இதற்கு பாமதி என்று பெயர். வாச்சஸ்பதி மிஸ்டருடைய பத்னியின் பெயர் பாமதி. அந்த பெயரையே புஸ்தகத்துக்கு வைத்தார். இதற்கான காரணம் இனிவரவிருக்கும் தெய்வத்தின் குரல் பகுதிகளில் ஒன்றில் வெளியாகலாம். பாஷ்யத்தின் பாஷ்யமான இதற்கும் பாஷ்யம் மாதிரி அமலானந்தர் என்பவர் கல்பதரு என்று எழுதியிருக்கிறார். அந்த கல்பதருவுக்கும் விளக்க உரையாக லட்சுமி நரசிம்ஹர் என்பவர் எழுதியதுதான் ஆபோகம். அதாவது பிரம்மசூத்திரத்தின் குழந்தை அதற்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யம் என்றால் பேரக்குழந்தைக்கு பேரக்குழந்தை ஆபோகம். அந்த புஸ்தகத்தை பார்த்ததிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதன் அப்பா புஸ்தகமான கல்பதருவை பார்க்க வேண்டி வந்தது. அதிலே ஓரிடத்திலே கடிகாஸ்தானத்தை பற்றி வருகிறது. எந்த இடத்திலே என்றால் பிரம்மசூத்திரத்தின் 3-ம் அத்தியாயம் 4-ம் பாதம் 20-ம் சூத்திரத்தை விளக்கும் இடத்திலே சந்நியாச ஆசிரமம் என்பது உண்டு என்று சூத்திரக்காரர் வியாசர் அபிப்பிராயப்படுகிற இடம். கிரகஸ்தன் பண்ணும் வைதிக கர்மாவினாலேயே அவனுக்கு நேராக மோட்சம். வைதிக கர்மாவை விட்ட சந்நியாசம் கூடாது என்கிற ஜெய்மினியின் பூர்வ மீமாம்சை கொள்கையை ஆட்சேபித்து இங்கே வியாசாச்சாரியால் துரியாசிரமத்தை 4-வது ஆசிரமமான துறவரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சந்நியாசியின் லட்சணம் என்ன என்று இங்கே கல்பதருவில் அமலானந்தர் கொடுத்திருக்கிறார். சந்நியாசி என்பவன் சிகையை எடுத்துவிட்டு முண்டனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும், பூநூலை அறுத்து போட்டுவிட வேண்டும் என்றுதான் பொதுவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிகையையும் பூநூலையும் கத்தரிக்காமலே சந்நியாசி இருக்கலாம் என்ற வழக்கத்தை சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்த ராமானுஜ சித்தாந்தத்தில் இந்த வழக்கம்தான். இதில் எது சரி என்று இங்கே கல்பதருக்காரர் தம் அபிப்பிராயத்தை சொல்கிறார். ஏது சிகா யஜ்ஞோபவீத தியாக ரூப பாரமஹம்ச விருத்திம் ந மன்யந்தே தே ந பஷ்யந்தி பிரத்யக்ஷ கடிகாஸ்தானேஷு பட்யமா ந ஆதர் வணிம் ஸ்ருதிம் சசிகம் வபனம் கிருத்வா பஹிஸ் சூத்ரம் தேஜத் புத்தகா என்கிறார். சந்நியாசிகளில் உச்சமான பரமஹம்ச முறைக்கு போகிறவன் தலையை பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றும் பூணூலை கத்தரித்து போட வேண்டாம் என்றும் சொல்கிறவர்கள் சந்நியாசிரமம் எடுத்துக்கொள்ளும் புத்திமான் சிகையை எடுத்துவிட்டு பூணூலையும் துறந்துவிட வேண்டும் என்று கடிகாஸ்தானத்திலே அத்தியயனம் செய்பவர்கள் சொல்லும் அதர்வ வேத வாக்கை கேட்டதில்லை போலிருக்கிறதே என்று அர்த்தம். இதிலிருந்து தெரிகிற இன்னொரு முக்கியமான விஷயம், பிற்காலத்தில் அதர்வ வேத அத்தியனம் அடியோடு மங்கி போய்விட்டாலும் அக்காலத்தில் அந்த வேதமும் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும். அதிருக்கட்டும், இதிலே கடிகாஸ்தானம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிராச்சீனமான தொன்மை வாய்ந்த அத்வைத பிரமாண நூல்களில் ஒன்றிலேயே கடிகாஸ்தானத்து பசங்களின் அத்தியனத்தை இவர்கள் கேட்டதில்லையா என்ன என்று வருவதால் கடிகாஸ்தானங்கள் வித்வச்சனங்களால் மிகவும் மதிக்கப்பட்டது நன்றாக தெரிகிறது. கல்பதரு எழுதிய அமலானந்தர் அதன் முடிவில் சொல்லிக் கொள்வதிலிருந்து அவர் தேவகிரியில் கிருஷ்ணன் மகாதேவன் என்ற யாதவ வம்சத்து சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர் என்று தெரிகிறது. இது கிபி 13-ம் நூற்றாண்டு மத்தியாகும். அதாவது ராமானுஜருக்கு 100-150 வருஷம் அப்புறம். இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போதிலிருந்து எதுவரை கடிகாஸ்தானத்தை பற்றி ஆதாரபூர்வமான சாசனங்களில் பிரஸ்தாபித்திருக்கிறது என்று தேடி பார்த்தேன். ஆராய்ச்சி அமலானந்தர் காலத்துக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு விட்டது. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி
நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் பெரியவா சரணம். பெரியவா சரணம் பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. குருவருளும் பெருவருளும்ல இன்னைக்கு 30வது பகுதியில் ஸ்ரீ ராமானுஜ வைபவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம போன பகுதியில் ராமானுஜர் ஆச்சாரியனை தேடிந்து திருக்கோஷ்டியூருக்கு திருக்கோஷ்டியை நம்பியை பார்த்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கி கொள்வதற்காக 17 முறைகள் போனார்னு. இந்த 17 முறை போயும் இவருக்கு அவர் அனுகிரகமே பண்ணலை. ஏன்னா ஒரு ஒரு தடவை போன போதும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆச்சாரியர் சொல்லுவார், நான் செத்தப்புறம் வா அப்படின்னு. ராமானுஜருக்கு ரொம்ப நாள் இது புரியவே இல்லை. நான் செத்தப்புறம் வாங்கிறார், அதாவது அவர் செத்து போனப்புறம் நம்ம போய் ஆட்டை இது பண்ண முடியும், நமக்கு ஆள வந்த ஆட்டை தான், நமக்கு அனுகிரகம் கிடைக்கல, உபதேசம் கிடைக்கல. அவருடைய சீடரான ஆள வந்தா இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கலான்னு இவர் இப்படி ஒரு ஒருத்தரையும் சொல்கிறாரு நான் செத்தப்புறவான்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 18வது முறை போகும்போது தான் அவருக்கு புரிஞ்சுதான், நான் செத்தப்புறம் வா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்னும் பாவம் அது செற்ற பின் சென்ற பிறகு இந்த இன் வைணவத்தில் இருக்கிறவா வந்து அந்த இது அந்த மாதிரி ஒரு அழுத்தமான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டான். அதனால் வந்து அது செற்ற அப்படின்னு சொல்லுவார். அது வந்து சென்ற பிறகுன்றது செற்ற பிறகு அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் செத்த பிறகு வா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் எனும் எண்ணத்தை அகற்றிவிட்டு பிறகு வான்னு சொன்னதாக புரிந்து கொண்டு 18வது தடவை போகும்போது அப்போ என்ன பண்ணாராம் அப்படின்னாக்க, தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே திருக்கோட்டை நம்பி வெளியில் வந்துவிட்டார். வந்துட்டு இப்போ தான்ப்பா உனக்கு நிஜமாகவே வந்து நான் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சமயம் வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார். என்ன அப்படின்னா, இதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, இது தகுதி உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லணுமே தவிர தகாதவர்கள் சொல்லக்கூடாது. இதை நீ எல்லாருக்கும் இஷ்டப்படி சொல்லி உபதேசம் பண்ணனா நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். ராமானுஜர் கொஞ்சம் யோசனை பண்ணார், இதை எல்லாருக்கும் சொன்னோன்னா அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார், இதை நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னா நம்ம மொத்தம் நரகத்துக்கு போவோம். எத்தனையோ அப்பாவி ஜனங்கள், ஒன்றும் அறியாத ஜனங்கள், அவளுக்கு வந்து ஆகமம் தெரியுமா, சாஸ்திரம் தெரியுமா, வேதம் தெரியுமா, உபனிஷத் தெரியுமா, என்ன தெரியும், ஒன்றும் தெரியாத அத்தனை ஜனங்கள், பாமர மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னா வழியே கிடையாதா, நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நினச்சா திருக்கோஷ்டியூரில் பெருமாள் கோவிலுடைய கோபுரத்து மேலே இருந்தார். எல்லா ஜனங்களும் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் வந்து நான் சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லி தரேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சுட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டார். இந்த கேள்விப்பட்டோன்னா திருக்கோட்டை நம்பிக்கை ரொம்ப வருத்தமாக போயிடுத்து. ஓடோடி வந்தார். வந்துட்டு, ராமானுஜா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட முக்கியமாக சொன்னேன், யாருக்கும் சொல்லக்கூடாது, தகுதி இல்லாதவாளுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, நரகத்துக்கு போவேன். இப்போ ராமானுஜர் சொன்னாராம், இதை எல்லாருக்கும் சொல்கிறதுனால நான் ஒத்த நரகத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமானா, இதை கேட்டு இந்த உபதேசத்தை வாங்கிட்டு பண்ணுறவ அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு போவா, பெருமாள்கிட்ட போயிடுவா இல்லையா, இப்போ நான் ஒத்த நரகத்துக்கு போகிறதுனால என்ன நஷ்டம், இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாள் இல்லையா, எல்லாரும் நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பரோபகாரம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு, இப்போ மற்றவா எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகா சமஸ்தா சுக்கினோபவந்து, எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேனே தவிர எனக்கு வேறு எந்த விதமான எண்ணமும் இதில் கிடையாது, குரு என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கட்டி தழுவி திருக்கோஷி நம்பிகள் வந்து நிஜமாகவே நீ தான் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினாக சொல்லுவா. ராமானுஜருக்கு இன்னொரு பெருமை கூட உண்டு. ஆண்டாள் ஒரு சமயம் நினச்சிண்டாளாம், நிறைய ஒரு 1000 அண்டா அக்காரடு செல் பண்ணி ரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணோன்னு, அதை வந்து ராமானுஜர் பண்ணினாராம். பண்ணினால அசரீரியாக ஆண்டாள் சொல்லலாம், அண்ணா நான் நினச்சதை நீர் பண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் வந்து
ராமானுஜர் அந்த எதுக்காக வந்தார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நம் திருநாராயணபுரம் அப்படிங்கிற ஊருக்கு மைசூர் போகிற வழியில் இருக்குது, அங்கே வந்தார். அங்கே வந்து சுவாமியை சேவிச்சுருக்கும்போது பார்த்தா அங்கே இருந்த உற்சவரை காணும். எங்கேன்னு கேட்டால் அந்த மாதிரி டெல்லி பாதுஷாவுடைய ஆட்கள்லாம் வந்து படையெடுத்த போது எல்லா ஊரில் இருக்கிற எல்லா சிலைகளையும் எடுத்துன்னு போயிட்ட மாதிரி இதையும் எடுத்துன்னு போயிட்டார்னா, உடனே இவர் நேராக டெல்லிக்கே போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா ராஜா இவருடைய தேஜஸ்யம் இவருடைய மகிமையும் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற பாதுஷாக்கு இவர்கிட்ட ஒரு மரியாதை வந்துடுத்து. இருந்தாலும் கூப்பிட்டு என்ன வேணும் எது வேணும் கேட்டான். மாதிரி எங்கள் ஊர்லேருந்து நிறைய இந்த மாதிரி உன்னுடைய படைகள்லாம் நிறைய கோவில் சிலைகள்லாம் திருடின்னு வந்துட்டான், அதில் இந்த ஒரு சுவாமி எனக்கு வேணும்னு. அவன் வந்து கூடத்தை கூட்டு போய் காமிச்சான், வச்சுருக்கிறதுலாம் இதில் இருந்தால் எடுத்துக்கும், அதில் பார்த்தா இல்லை. கடைசியில் அவருக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, பாதுஷாவோட பொண்ணு இந்த திருநாராயணபுரத்து உற்சவ பெருமாளை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கான்னு. அது தெரிஞ்சவுடனே நேராக பர்மிஷன் கேட்டார், நான் போகலாமான்னு. தாராளமாக போய் பாருங்க, ஒன்று சன்னியாசி தானே, போய் பார்த்தார். அவள் அந்த குழந்தை அந்த பொண்ணு இருக்கும், ஒரு 10-12 வயசு இருக்கலாமா இருக்கும். அவள் அந்த பிள்ளையை வச்சுன்னு விளையாடின்னு இருக்கார். இந்த குழந்தையாக நினச்சி பாராட்டி அவரோட விளையாடின்னு இருக்கா பெருமாளோட. இவர் கேட்குறார், இது எனக்கு கொடுத்து விடுன்னு. அவர் தரமாட்டேங்கிறார், இது எனக்கு வேணும், நான் வந்து இவனுக்கு அடிமை, நான் இவனை தான் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். பாதுஷா சொல்கிறான், உமக்கு சாமர்த்தியம் தான், கூப்பிட்டு அழிச்சின்னு போமேன். உடனே ராமானுஜர் செல்லப்பிள்ளாய் வாராயனை கூப்பிட்டாரான். கூப்பிட்ட உடனே அந்த பெருமாள் நடந்து வந்தாரான், நடந்து வந்து இவர் மடியில் உட்காந்துட்டாரான். மடியில் உட்கார்ந்ததுனால தான் அவருக்கு செல்லப்பிள்ளைன்னு பேர். இன்றைக்கி அந்த விக்கிரகம் வந்து திருநாராயணபுரத்தில் மேல்கோட்டை அங்கே வந்து அங்கே இருக்குது. நம்ம எல்லோரும் போனால் அந்த பெருமாளை சேவிக்கலாம், ரொம்ப அருமையான விக்கிரகம். இப்படி வந்து ராமானுஜர் ஒரு அரு யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி டெல்லி பாதுஷாவையே வந்து தன்னை மதிக்க வச்சு அவர்கிட்டேருந்து அவரோட குழந்தைகிட்டேருந்து அந்த விக்கிரகத்தை அழிச்சனம் தான் சொல்லுவாள். இதில் இன்னொரு அற்புதம் என்னென்னா, அந்த ராஜாவோட பொண்ணு இருக்காளே, அவர் இவர் பின்னாடியே வந்துட்டாராம், நான் வந்து பெருமாளுக்கு அடிமை, நான் பெருமாளோட தான் நான் ஐக்கியமாவேன், நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லி நேராக வந்துட்டா. அவள் வந்து கடைசியில் என்னடான்னு திருநாராயணபுரம் வரைக்கும் வந்துட்டு கடைசியில் அந்த பெருமாளுக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டான்னு கூட சொல்லுவாள். இன்றைக்கி அங்கே வந்து ஒரு வைபவம் உண்டு, துலுக்கநாச்சியார்னு அவருக்கு பேர். பெருமாளுடைய எத்தனையும் அவர் இஷ்டப்பட்டு ஏற்றுண்டவாளில் துலுக்கநாச்சியாரும் ஒத்தார் அப்படின்னு சொல்லுவா. இது நிறைய இடங்களில் சொல்கிறான், மதுரையில் கூட துலுக்கநாச்சியார் அப்படின்னு சொல்கிறான், ஸ்ரீரங்கத்தில் துலுக்கநாச்சியார்னு சொல்கிறா. தெரியல எல்லாம், அவர் வந்து சர்வமத சம்மதமாக இருந்திருக்கலாம், இல்லை அவள் வந்து முன் ஜென்மாவில் நம்முடைய சனாதன மதத்தில் இருந்தவாள் வந்து அடுத்த பிரிவில் இப்படி பிறந்திருக்கலாம், அந்த பழைய வாசனையினால் அந்த பக்தி தொடர்ந்திருக்கலாம், இதை நம்ம இது மேலே போக வேண்டாம். ஆனால் இதில் வந்து அங்கே துலுக்கநாச்சியார்னு சொல்லி அது தனியாக ஒரு அம்பாவை வச்சு அதுக்கு வழிபாடுகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம் அங்கே நடந்துருக்கு. இந்த இப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ண, என்ன புரட்சி பண்ணார் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னார். மந்திரத்தை சொன்னதோடு இல்லாத ஊர் ஊராக போய் எல்லா திவ்யக்ஷேத்திரங்களுக்கும் போய் எல்லா திவ்யக்ஷேத்திரங்களையும் ஒரு பெருமாளுக்குள்ள வழிபாடு முறைகள் எல்லாம் அவர் வந்து பண்ணி வச்சார்னா, இன்றைக்கி நம்ம ஆசேது ஹிமாச்சலம் பெருமாளுடைய கோவில் எங்கே போனாலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடுகளை நடத்தி அந்த ஒரு முறைகளை ஏற்படுத்தி வந்தாரோ அந்த எல்லா கோவில்களிலும் ரெண்டு சன்னதி கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ராமானுஜருக்கு தனி சன்னதி, ஆண்டாள் பிராட்டிக்கு இன்னொரு சன்னதி. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் அந்த இடத்துல சொல்லிக்கிறதுல, நான் வந்து அதுக்காக அந்த இது பண்ணல. ஆறு விதமான மார்க்கங்களை வழிபாட்டுக்கு வகுத்து கொடுத்த ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு 4 கோவிலில் கூட அவருக்கு ஒரு சனி சன்னதி கிடையாது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் மாத்திரமாவது சிவன் கோவிலெலாம் நாயன்மார்களில் அவள் 63 தனியாக வச்சுருக்கா, வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறா. அது பங்குனி மாதமோ சித்திரை மாதமோ பௌர்ணமி வர சமயத்தில் அந்த சமயத்தில் கொண்டாடுறா. முக்கால்வாசி கோவில்களில் சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு போட்டு அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் வாதவுரார் 4 பேரையும் வைக்கிறார். இதுக்கு எதாவது வழிபாடுகள் அது இதில் எதாக இருக்கான்னு கிடையாது.
சங்கரருக்கு ஏதாவது வழிபாடு நடக்கிறதானா அதுவும் அந்த நாலு சங்கர மடத்தில் மாத்திரம் சங்கர ஜெயந்தின்னு கொண்டாடுவாளே தவிர வேறு எதுவும் இருக்கிறதா தெரியல. காலடியில் எதாவது பண்ணுறாளா அதுவும் தெரியல. இப்போ சமீப காலத்தில் கேதார்நாத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கு அங்கே கேதாரில் ஒரு பெரிய 16 உயரமான ஒரு அழகான ஒரு சிலா விக்கிரக மூர்த்தியை ஸ்தாபித்துச்சிருக்கார். முன்னாடி இருந்து பார்த்தா பின்னாடி பேக்ரவுண்டில் வெள்ளி மலையானது கைலாய மலையானது ரொம்ப அழகாக தெரியுது, இங்கே இமயமலை தெரியுது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வந்து எல்லா பெருமாள் கோயிலையும் ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி, ராமானுஜருக்கு ஒரு சன்னதின்னு இருக்குது. எங்கேயோ காட்டுக்குள்ளே நைமிஷாரண்யத்துக்கு உள்ளே போய் பெருமாள் கோயிலில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் அழகாக, அவர் நார்த் இந்தியன் தான், ஆனால் அவரும் பஞ்சகச்சம் கட்டுண்டு திருமண் நிட்டுண்டு திருப்பாவை சொல்லி தான் அங்கே வந்து பெருமாளுக்கு தீபாரந்த காமிச்சு எல்லாம் பண்ணுறார். திருப்பாவை சொல்லாத எந்த பெருமாள் கோவிலும் கிடையாது. அதேமாதிரி திவ்ய பிரபந்தம் பாடாத பெருமாள் கோவில் எதுவுமே கிடையாதுங்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திய ராமானுஜர் அவர்கள் கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் தான் பரமபதம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு சன்னதி உண்டு, அது உள்ள ராமானுஜருக்கு ஒரு மூர்த்தி இருக்குது. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவா சில பேர் சொல்கிறா, அது வந்து உண்மையிலேயே அது ராமானுஜருடைய ஒரிஜினல் உடம்பு தான் அப்படின்னு சொல்கிறா. அவர் சமாதியாகி உள்ளே அவர் இது பண்ணப்புறம் திடீர்னு ஒரு 14 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ மறுபடியும் மேலே தானாகவே மேலே எழுந்து வந்துவிட்டார். அசரீரியாக சொன்னார், நானே தான் வந்துவிட்டேன், எதுவுமே பண்ண வேண்டாம், நான் கல்லாகவே ஆயிடுவேன் கொஞ்ச நாளில், இப்படியே இருந்து நீங்கள் வந்து ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அங்கே நம்ம பார்த்தோன்னா அந்த விக்கிரகத்துலேருந்து புருவங்கள்லாம் நல்லா அப்படியே வளர்ந்துருக்கிறது தெரியும், கை நகங்கள் வளர்ந்துருக்கிறதெல்லாம் தெரியும், உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் தெரியும். அப்படி உண்மையான நிஜமான ஆக்சுவலாக இருந்த ஸ்ரீ ராமானுஜருடைய உடையவருடைய அந்த உடம்பே இப்போ வந்து அங்கே விக்கிரக மூர்த்தியாக இருக்கார். அது தவிர அவரே அப்ரூவ் பண்ண விக்கிரகம் கூட ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குதுன்னு சொல்லுவார். யாரோ பண்ணினதை வந்து இவர் அந்த அப்ரூவ் பண்ணி தான் சரி சொல்லி இதை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறக்கான்னு சொல்லுவார். அப்படி பெருமை வாய்ந்த உடையவர், எல்லாரையும் ஒரே சமமாக ட்ரீட் பண்ணார், ஜாதி மத பேதங்கள் இல்லாத அவர் பண்ணுவார். அவர் ஸ்ரீரங்கத்தில் கூட காவேரியில் குளிக்க போகும்போது வந்து ஒரு உயர் அந்த காலத்தில் உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய தோளில் கை போட்டு காவேரிக்குள்ளே இறங்கி குளிப்போகிறான். வெளியில் வரும்போது குளிச்சுட்டு வெளியில் வரும்போது தாழ்ந்த ஜாதின்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தவா தோளில் கை போட்டுன்னா மேலே வருவான். இப்படி எல்லோரும் ஒன்று, எல்லோரும் பெருமாளுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்தார் ராமானுஜர். வந்து நிஜமாகவே சமயத்தில் தர்மத்தில் நம்முடைய இந்து மதத்திலே ஒரு புரட்சியை செய்து எல்லார் மனத்திலையும் தங்கி எல்லோருக்கும் உடையவராக அவர் ஆனதுனால உடையவர்ன்ற பேர் அவருக்கு ரொம்பவே பொருத்தம் இல்லையா. நம்ம எல்லாரையும் அவர் தனக்கு உடையவராகவும் தானும் மற்றவர் எல்லாருக்கும் உடையவராக இருப்பதனால் உடையவரை வணங்கி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் அவருடைய சில பிரபலமான சீடர்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணாசம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ருத்ரனோட கோபமே பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறப்பல பெரியவாளோட கோபமும் நம்மளை எப்படி நேர்வழிப்படுத்துறது, அதுவே எப்படி அருளாக இருக்குது அனுகிரகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். சிலதெல்லாம் இந்த பெரியவாளுக்கு கோபம் வருதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு கோபம் வரணுங்கிற அவசியமே இல்லை, நம்மளோட அஜ்ஞானத்தினால நாம் சில காரியங்கள்லாம் பண்ணுறது அது ஒரு கோபத்துக்கு காரணமாக இருக்குது. அதுதானே வழிய அவளுக்குன்னு சுயமா கோபம்லாம் கிடையாது, அது சாந்தஸ்வரூபம்தான், அது சாந்தஸ்வரூபம்தான், அதுக்கு கோபம் கிடையாது. இப்போ கோபம் வராப்பில் நடக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண கோபம் மாதிரி கோச்சிந்தாப்பில் ஒரு நாடகம் தோற்றம் தான் அப்படிங்கிறதுக்கும் சில நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. மடத்தில் பூஜையில் இருந்த ஒரு தங்க உத்ரணி, அந்த உத்ரணியை காணும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சுட்டா. ஏன்னா பூஜை கட்டிலெல்லாம் யார் ரொம்ப பப்ளிக்கெல்லாம் போகிற இடம் இல்லை, அது யார் எடுத்துருப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சாச்சு, அது பெரியவாக்கு அதுக்கு வந்தது.
கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் மடத்தில் மேனேஜர். இது மாதிரி எடுத்துட்டார், பெரியவா அவருக்கு என்ன பண்ணணுமோ சிக்ஷை பண்ணணும் அப்படின்னு. பெரியவா அந்த பையனை வரச்சுனா வந்தார். வந்தால் பெரியவா என்னம்னா, இந்த தங்க ஊதுருணி இதெல்லாம் பற்றி எடுத்தியா ஏன் எடுத்த இதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. அவரை உட்காத்தி வச்சுட்டு, நீங்கள்லாம் பாவம் எவ்வளவு எனக்கு கைங்கரியம் பண்ணுறீள், நான் இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய சங்கராச்சாரியான பேர் எடுத்துன்னு உலகத்தில் இப்படி இல்லா இருக்கேன்னா அது காரணம் உங்களை மாதிரி பல பேர் கைங்கரியம் பண்ணுறது தான். தியாகம் பண்ணுறீள் நீங்கள்லாம், பரமத்தியாகம். காத்தால 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துனீங்கள, ராத்திரி 10 மணியோ 12 மணியோ எப்போ தெரியல, அப்படி தான் நீங்களும் கைங்கரியம் பண்ணுறீள். இங்கே வேளா வேலைக்கு ஏதானே சாப்பாடு உண்டா, நல்ல தூக்கம் உண்டா, நான் எங்கே கிளம்புனாக்கா உடனே சாப்பிட்டேளோ சாப்பிட்லையோ கிளம்பி வந்துடுறீள், நான் போகிற இடத்துலாம் சந்துலியோ பொந்துலியோ எங்கே தங்குறேனோ அதெல்லாமும் நீங்கள் சகிச்சுன்னு என் கூடவே வரேள், கூட வானா வரேள், இருன்னா இரேள், சாப்பிட்றது முடிஞ்சா சாப்பிட்றேள், இல்லைன்னா இல்லை, எத்தனையோ அசௌகரியங்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கும் மூஞ்சி சுழுக்காத நீங்களும் கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்கள். நீங்கள் இப்படி பண்ணுற இந்த கைங்கரியத்தை, இந்த உழைப்பு போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உழைச்சிங்கன்னா இதில் வேண்டாம், இதில் இங்கே உழைக்கிறதுல 100ல் 1 பங்கு போய் உழைச்சா கூட இங்கே கொடுக்குற சம்பளத்தை விட 1000ல் 1000 பங்கு ஜாஸ்தி சம்பளம் வரலாம், 100 பங்கு சம்பளம் ஜாஸ்தி வரலாம். ஏன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பியூனுக்கு இருக்கிற சம்பளம் கூட இங்கே மடத்தில் மேனேஜருக்கு கூட கிடையாது. அப்படி தான் எந்த காலத்திலேயோ வச்சதை திட்டத்தை தான் நானும் அப்படியே வச்சுருக்கேன். இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, வெளியில் போய் வேலை செஞ்சேன்னா அதுக்கேற்ற பணம் காசு வருது, சௌக்கியம் வருது அப்படின்னா கூட, இங்கே சௌக்கிய குறைச்சலாக இருந்து காரியங்கள் நிறையா இருந்தாலும் இங்கே எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று பெரிய லாபம் கிடைக்கிறது என்னென்ன, குரு சேவை பண்ணினும் குரு கைங்கிரம் பண்ணுங்கிற பெரிய புண்ணிய பலன் கிடைக்கிறது. எதுக்குமே நாம் ஒரு தியாகம் பண்ணித்தானே ஆகணும். அதனால இப்படி ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால, புண்ணிய பலன் கிடைக்கிறதுங்கிறதுனால, நீங்களும் இந்த காசு பணத்தெல்லாம் நீங்கள் லட்சியம் பண்ணாத சரீரத்தில் இன்னும் ஜாஸ்தி உழைக்க வேண்டாலும் பண்ணிட்டு தான் இருக்கீள் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா பெரிய உபன்யாசம் மாதிரி அவருக்கு சொல்கிறா. அவருக்கானா புரியல, எதுக்கு நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு பெரியவா இவ்வளவு கர்மஸ்ரத்தையாக இப்படிலாம் நம்மளோட இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அதுக்கு மேலே சொன்னால், சரி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பண்ண பொருள், உங்களுக்கு சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் பண்ணு. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் காலங்காலமாக நீங்கள் பண்ணுற கைங்கரியம் இங்கே இருக்கணும், இந்த மடத்துக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் சரீரத்தால் தெம்பு கைங்கரியம் பண்ணுங்கோ, இருந்தால் கூட காலங்காலமாக இருக்கணும்னா என்னென்ன, பல பேர் பல விதத்தில் திரவியத்தினால சகாயம் பண்ணி இந்த மடத்துக்கு என்னெல்லாமோ காரியங்கள்லாம் பண்ணி காணிக்கையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாள். அதை மாதிரி நீனு ஏதானும் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் முன்னாலே சொல்லிட்டேன், ரொம்ப அடிமாட்டு சம்பளம் தான் கொடுக்குறேன்னு. அது உங்களுக்கு வாய்க்கு வயத்துக்கு உங்கள் குடும்பக்ஷேமத்துக்கே காலக்ஷேபத்துக்கே போகிறாதான். இருந்தால் கூட போராத்தில் இன்னும் போறலன்னு கொஞ்சம் நீங்கள் சுஷ்கம் பிடிச்சி வாயை கட்டி வயத்தை கட்டி அரைனா ஒரணா காலனா அரைனா எப்படி சேப்பிடோ சேர்த்து நீ ஒன்று பண்ணு. அப்படி சேர்த்து 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 எத்தனை நாள் ஆனாலும் சரி, அது நீ இதே மாதிரியே சேர்த்துட்டே வை, வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்னா 100 வருஷம் கை கண்டு பண்ணி க்ஷயமாறேன் அப்படி இல்லைன்னு சொல்கிறா. இது பண்ணுறதையே ஆசீர்வாதம் வேறு, சதமானம் பதி பவதி சதாவி புருஷா அப்படின்னு, நீ இன்னொன்னா 100 வயசு இருந்துட்டு கைங்கரியம் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுவாமிக்கு ஒரு தங்க உதிரணி பண்ணி வச்சுட்றியான்னா, அதை பண்ணி வச்சுட்டின்னா இந்த காணிக்கையை கொடுத்துட்டின்னா நீ போனாலும் அதுக்கப்புறம் தெரியும், இது இவர் கொடுத்தது, இவர் கொடுத்தது, இவர் கொடுத்த காணிக்கை, இவர் பண்ணி வச்ச கைங்கரியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுறாப்பில் இருக்கும், உன் பேரை சொல்லிட்டு இருக்கும். அதனால நீ அதையும் பண்ணிடுறியாப்பா, பண்ணிட்டு க்ஷேமா இருப்பா அப்படின்னு சொல்லி அவரை போயிட்டுவான்னு அனுப்பிச்சா. இவருக்கு மடியில் கனம் இருந்தால் வழியில் பயங்கிறாப்பில், திருடனுக்கு தேள் கூட்டினாப்பில் என்ன எடுத்து பெரியவா கடைசியில் எதுக்கோ நம்மளை கூப்பிட்டு என்ன பேசுறான்னு சொன்னாக்க, இப்படி தங்க உதணி பண்ணுன்னு சொல்கிறாளே, யார் என்ன திருடங்கையில் சாவியை கொடுத்தாப்பில் யார் எடுத்தாரோ அவரையே ஏன் எடுத்த என்ன எடுத்தேன்னு அப்படியெல்லாம் ஒன்று என்கொயரி பண்ணாத, என்னெல்லாமோ கதையெல்லாம் சொல்லி நீ ஒரு உதிரணி பண்ணி காணிக்க கொடுத்துறேன் அப்படிங்க. இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும், வேடிக்கையாக இருக்குது. பெரியவாளோட அப்ரோச் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு பாச்சுதான் இருக்கு. இப்படிலாம் சொன்னால் மறுநாளைக்கு பெரியவா விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்தால் மேடையில் பார்த்தாக்க எந்த இடத்துல உதிரணி காணா போச்சோ அந்த இடத்துல உதிரணி வந்து கொடுத்தோம், உதிரணி கப்சிப்னு வந்து கொடுத்தோம். உடனே பெரியவா சொல்கிறா மேனேஜர்கிட்ட, அதுக்கு முன்னால் இதை பார்த்துருந்த ஒரு பக்தர், அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப சுவாதீனமாக பேசுகிற ஒரு கேட்டர், ஆச்சரியமாக இருக்குது அவள் உதிரணியை திருடிட்டானு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் பெரியவா அவரை கூப்பிட்டு கண்டிக்காத, அவர்கிட்ட ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா ஆனால் கடைசியில் உதிரணி வந்து கொடுத்தோம், ஏன்
ஒரு தப்பு பண்ணினா அதை தண்டிக்கணுங்கிறது ஒரு முறைதானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே, சாஸ்திர விரோதம் இல்லை. ஒரு குருவா இருக்கிறவா சிஷ்யன் தப்பு பண்ணினா அவனை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் அப்படின்னு, அது ஏன் பண்ணலை, பெரியவாளுக்கு கோபம் வரலையே அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியவா சொல்றா, நீ என்னடா அண்ணாக்க எனக்கு கோபம் வரலையேன்னு குறப்பட்டுக்கிற, எனக்கு என்னன்னா எங்க கோபம் வந்துடப்போறதோன்னு பயந்துன்னு இருக்கேனா அப்படின்னு. அப்பதான் சொல்றா, ஒரு குருவா இருக்கிறவா சிஷ்யன் தப்பு பண்ணினா அவனை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் அப்படின்லாம் இருக்கு, அது ஏன் பண்ணலை, பெரியவாளுக்கு கோபம் வரலையே அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியவா சொல்றா, நீ என்னடா அண்ணாக்க எனக்கு கோபம் வரலையேன்னு குறப்பட்டுக்கிற, எனக்கு என்னன்னா எங்க கோபம் வந்துடப்போறதோன்னு பயந்துன்னு இருக்கேனா அப்படின்னு. அப்பதான் சொல்றா, எனக்கு எங்கே கோபம் வந்துடப்போகிறதோன்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பயந்துட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டும் கோபம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. இதைத்தான் அவர் பெருசாக சொல்கிற. அப்போ பெரியவா சொல்கிறது, எனக்கு மட்டும் கோபம் வந்துடுத்துனா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், அவ்வளோதான், பெரிய மகா பிரளயம்தான். ஈஸ்வரனுக்கே கோபம் வந்துனா என்ன பண்ணும், அண்டச்சராச்சரமும் பஸ்பமாயிடும். பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பெரியவாள்கிட்ட எப்பொழுதும் பரம பக்த. அந்த அம்மாட்ட ஒரு நாளைக்கு பேசுறதே சொல்றா, பெரியவா ஏதோ கோபம் மாதிரி இருந்தது, இந்த அம்மா சர்வசகஜமா அதை பேசாத பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு இருந்தா. உடனே பெரியவா கேட்குறா, என்ன நான் கோச்சுண்டாக்க உனக்கு ஒன்றும் பயம் இல்லையா அப்படின்னா, அதுக்கு என்ன எனக்கு பயம் இல்லை அப்படின்னா அந்த அம்மா. உடனே பெரியவாளுக்கு ஆச்சரியமாது, என்ன நான் கோச்சுன்னுட்டா பயம் இல்லைங்கிற, அது எப்படி உனக்கு அவ்வளவு தைரியம், நான் கோச்சுண்டா கூட உனக்கு பயம் இருக்காது அப்படின்னா, எனக்கு அது கோபம் இல்லைன்னு தெரியும் அதனால பயம் இல்லை அப்படின்னா, அது எப்படி கோபம் ஏங்குற அப்படிங்கிற. நிஜமாவே பெரியவாளுக்கு கோபம் வந்திருந்துன்னா அதுக்கப்புறம் இந்த அண்டச்சராச்சரம் எங்கேயும் இருக்குமான்னு ஆன் த ஸ்பாட்டு பஸ்பமாக இருக்கும். எப்போ எல்லாம் உலகத்துல எல்லாம் அதே இருந்த இடத்துல ஐயோ எல்லாம் ஒழுங்காக இருக்கோ அப்பவே தெரியறது பெரியவாளுக்கு கோபம் வரலன்னு தெரியறது. அதனால பெரியவாளோட கோபம் வந்தா என்ன ஆகுங்கிறது தெரியும், அதுக்கப்புறம் அண்டச்சராச்சரத்துல எல்லாம் பஸ்மமாயிடும். அதனால அப்படி ஆகாத்தினாலேயே பெரியவாளுக்கு கோச்சுக்கல, கோபம் மாதிரி நடிக்கிறா, கோபம் மாதிரி அது நாடகமா இருக்கு, கோச்சுண்டாப்புல தெரியறது அப்படிதான், அதனால கோபம் இல்லை அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டு, ஓ அப்படிங்கிறியோ நீ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க என்ன சொல்றா, இந்த இடத்துல பெரியவா உங்களுக்கு என்ன கோபம் வரலையே, கோபம் வர வேண்டியது கோபம் வரலையேன்னா, எனக்கு எங்க கோபம் வரலையேன்னு உனக்கு குறையா இருக்கு, எனக்கு எங்க வந்துட போறதோன்னு இருக்கு, ஏன்னா எனக்கு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றா. இதுலேருந்தே தெரியறது இவர் கோச்சின்ன மாதிரி பண்ணினதெல்லாம் கூட நாடகம்தான், எதுக்குன்னு நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்கு, நமக்கு ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக. நிஜமான கோபம் வரல, அப்படி நிஜமான கோபம் வந்தால் அது பெரிய மகா பிரளயத்தில் தான், அப்போ கூட அது கூட பெரிய கோபம் இல்லை, அதுவே அனுகிரகம் தானே சொல்றது சாஸ்திரம். அதனால பெரியவாளுக்கு கோபம் வந்தாப்புல இருக்கு, அந்த கோபம் வருது நிஜமான கோபம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது அவ வாயாலே நாம் பார்க்குறோம். ஒரு பக்தர் அவர் என்ன பண்ணார், பெரிய நல்ல வசதி உள்ளவர், வார வாரம் தரிசனத்துக்கு வருவார், வரத்தையெல்லாம் நல்ல வசந்த பழங்கள்லாம் பெரியவாளுக்காக வாங்கிட்டு வருவார். அப்படி வரத்தே ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கார். பெரியவா தரிசனத்துக்கு இவர் வந்த சமயத்தில் என்ன பண்ண, பெரியவா ஸ்நானத்துக்கு போகிறா, சந்திரமணிஷ்டர் பூஜைக்கு போகிறா, மேலூர் ராமச்சந்திரி அப்படின்னு மடத்தில் கைங்கரியம் பண்ணியிருந்தவர், பூஜை கட்டில் இருக்கவர் பரமபக்தர். இந்த வந்த பக்தருக்கு இந்த மேலூர் மாமா ரொம்ப பழக்கம் உண்டு, எப்பப்பா அடிக்கடி வரதுனால இவர் பழத்தெல்லாம் கொண்டு வச்சோன்னு அவர் சொன்னார், ஏய் பெரியவா ஸ்நானத்துக்கு போறா, ஸ்நானத்துக்கு போயிட்டா பூஜைக்கு போவா, அப்புறம் பூஜை முடிஞ்சு வரத்துக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், அதனால நீ உடனே ஓடி போய் தரிசனம் பண்ணிடு, வேற ஏதாவது பேசணும்னா அப்புறம் பூஜை வச்சு முடிஞ்சு கூட பேசிக்கலாம், போய் ஓடு ஓடணும், வந்தனத்தை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும், வந்தேன்னு காமிச்சிட்டு வந்துடும், தலையை காமிச்சிட்டு வந்துடும். உடனே இவர் ஓடினர் பழத்தை பெரியவாள்கிட்ட, அந்த கூடையோட வச்சிட அவசரமா நமஸ்காரத்தை பண்ண, எப்போ வந்த அப்படின்னு, வந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுன்னா ஆமாம் போகிறேன் அப்படின்னு பெரிய உடனே சரி உள்ள அந்த அண்ணன் வந்துட்டா. உடனே இவர் என்ன பண்ணார், இந்த மேலூர் மாமாட்ட, மாமா பழம்லாம் எடுத்து வச்சுங்கோ, ரொம்ப காஸ்ட்லி பழம், பெரியவாளுக்காக என்ன வந்திருக்கேன், எடுத்து பத்திரமாக வச்சுங்கோ, ஏன்னா மடத்து பரிச்சாளியில் அந்த வேட்டு விட்டுற போகிறது அப்படின்னர். அவர் மேலூர் மாமா தான் அந்த பழங்கிழங்கெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுன்னா, ஏன்னா பெரியவாளுக்காக இல்லை, சந்திரமலீஸ்வரர் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு வேணும், நைவேத்தியத்துக்கு வேணும், பூஜைக்கெல்லாம் வேணும், பெரியவாளுக்கும் ஏதாவது பிட்சைக்கெல்லாம் சேரணும், அதுக்காக எடுத்து பத்திரமா வச்சுப்பார். அதனால மேலூர் மாமாட்ட சொன்னார், அவர் ஆஹா எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு வச்சு, பூஜை ஆச்சு, ஆகாரம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு, பெரியவாளுக்கும் பிட்சாயி என்ன பண்ணால் ஒரு ரூமில் ஒரு ஜன்னல் கடியில் வந்து உட்காந்துருக்கா, உட்காண்டா கூட கைங்கறி மண்ணை வித்துட்டு கேட்டார், இந்த கார்த்தால் ஒரு இந்த பக்தர் பெயரை சொல்லி அவர் வந்திருக்கார், அவள் எங்கே இருக்கா, சாப்பிட்டு விட்டுட்டு அங்கே வெளியில் தான் உட்காந்துருப்பா, இருந்தால் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வர சொல்லும் அப்படின்னு. இவர் போய் பார்த்தார்,
வந்திருக்காரான்னா வந்திருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு உடனே பெரியவா ஒருத்தர் வந்த அவரோட கூட வந்திருக்கா வேறு ரெண்டு பேரும் இருந்தால் உட்காரு அப்படின்னா உடனே அதே அல்டேஷனர் இந்த பூஜை கட்டில் மேலூர் மாமான்னு தாடி வச்சுருப்பார் அவர்கிட்ட போய் கேளு கர்த்தலைவர் வாங்கிட்டு வந்த பழங்கள்லாம் கூடையில் வாங்கிட்டு வந்தார் அவர் எடுத்து வச்சிருப்பார் வச்சுருந்தா அந்த கூடையில் பழத்தெல்லாம் கொண்டு இங்கே கொண்டு வந்து வைக்க சொல்லு அப்படின்னு இவர் உடனே மேலூர் மாமாட்ட போய் சொன்னார் அவரும் இவர் வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் கொண்டு வச்சார் வச்சா அந்த கூடை எல்லாத்தையும் திறந்து பெரியவானம்னா எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் பழம்லாம் இருக்குது அதுலேருந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து வச்சா ரெண்டு ஆப்பிள் எடுத்து வச்சா ரெண்டு சாத்துக்குடியை எடுத்து வச்சா அப்படியே எல்லா பழத்தையும் ரெண்டு ரெண்டு எடுத்து பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் வச்சுருந்தா வச்சுன்னுட்டு மீதி நிறையா கூட முழுக்கள் இருக்குது உன்னையும் விட்டு சொல்கிறா வந்தவர் ஒரு டாக்டர் வேற அவர் நீ ஒரு டாக்டர் தானே ஆமாம் எனக்கு என்ன வயசாகுது பெரியவா வயசு சொன்ன நீனே சொல்லு வயசு வருது இந்த வயசுக்காரம் இப்படி இவ்வளவு பழத்தையும் சாப்பிட்டான்னா அவன் உடம்பு என்னத்துக்காகும் நீனே சொல்லு நீ தான் டாக்டர் ஆச்சே நீ சொல்லு அப்படின்னு அவருக்கு புரியல எதுக்கு பெரியவா இப்படி ஆரம்பிக்கிறான்னு புரியல உடனே அடுத்தது உனக்கு இன்னொன்று தெரியுமோ இந்த மரத்தில் ஒரே பெருச்சாளி தொல்லை ஜாஸ்தி ஏகப்பட்ட பெருச்சாளி அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறா அந்த பெருச்சாளிலையும் பழம்பெருச்சாளின்னு கழுவிப்பட்டிருக்கியோ நீ அந்த பழம்பெருச்சாளி யார் தெரியுமோ நான் தான் அப்படின்னா ஏன்னா இங்கே இருக்கிறதுலே சீனியர் நான் தான் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவாள்லாம் இங்கே வந்திருக்கா அதனால இருக்கிறதுலே பழசு நான் தான் பெருச்சாளியிலே பழம்பெருச்சாளின்னு நான் தான் அப்படின்னா இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தோடனே அவருக்கு புரிஞ்சுடுத்து என்னமோ ஏதோ ஆகியிருக்கு என்ன இந்த பெருச்சாளி இருச்சாளின்னு வார்த்தை அவருக்கு எங்கேயோ போய் இடிக்கிறது லிங்க்கு கிடைக்கிறது என்னென்ன கார்த்தாலே வேறு என்ன சொன்னார் மாமா வடத்தில் ஏகப்பட்ட பெருச்சாளி பழம்லாம் எங்கேயானு போயிட்டு விட்டுற போகிறது ஜாக்கிரதையாக எடுத்து உள்ளே வச்சுங்கன்னு சொன்னாரோ இல்லையோ அவர் அப்படி சொன்னதுனால பெரியவா இன்னைக்கு பெருச்சாளின்னே ஆரம்பிக்கிறதுனால இவருக்கு என்னமோ ஏதோன்னு ஒரு பயம் வந்துருத்தும் பெரியவா அதாவது நாமளே புரிஞ்சுனுடலாம் பெரியவா என்ன மூடில் எப்படி பேசுகிறா என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கிறாப்புல தான் இருக்கும் புரிஞ்சுனுட்டார் ஒரு மாதிரி பயம் வந்துருத்தோ பெரியவா தானே அதை காதில் வாங்கியிருப்பாளோ அதுக்கு தான் இப்போ ஆரம்பிக்கிறாளோ அப்படின்னு என்ன ஸ்பெஷலாக அப்படி உள்ளே கூப்பிட்டு பழக்கூடையும் கொண்டு வர சொல்லி இப்படி பெருச்சாளி வச்சானே ஆரம்பிக்கிறதுலேருந்தே நாலு மூணு ஏழுன்னு கணக்கு போட்டுடலாமே உடனே பெரியவா என்னமுன்னா இப்படி முதல்ல விளையாட்டு மாதிரி ஆரம்பித்தாலே இப்போ உடனே ஆரம்பித்தா இவர் இந்த மடத்தில் நான் தான் பெருச்சாளி பழம் பெருச்சாளி என்னமோ கருத்தால் சொன்னியே பழத்தை எடுத்து பத்திரமா வச்சுங்கோ பெருச்சாளியெல்லாம் ஜாஸ்தி மடத்தை போட்டு விட்டுற போகிறதுன்னு சொன்னியே அப்படின்னு ஆரம்பித்தா கோச்சிக்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ நீ ஏதோ ஒரு கூட பழம் வாங்கி வச்சுட்டு மடத்தில் இருக்கிறவாள் பெருச்சாளிங்கிற அதுங்கிற இதுங்கிற நீ என்ன பண்ணிருக்க அவளுக்கு அவள் என்ன பண்ணா உனக்கு நீ எப்படி அவளை பெருச்சாளி இருச்சாலையும் கோச்சிக்கலாம் வாயில் வந்துட்டு சொல்லலாம் நீ ஏதோ பழம் வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுனால என்ன வேணால் பேசலாமா என்ன வேணால் சொல்லலாமா இன்னொன்று தெரிஞ்சுக்கோ இங்கே வரவா அத்தனை பேரும் கொண்டு வர சாமான எல்லாம் எனக்காக தான் கொண்டு வரேள் உங்கள் எல்லாருக்கும் ஆசை என்னென்ன நீங்கள் கொண்டு வர சாமானை நானே யூஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேள் அது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்றையும் ஒன்று வச்சுக்கோ எனக்கு எவ்வளவு தேவையோ என்ன யூஸ் பண்ணலாமோ அதைத்தான் யூஸ் பண்ணலாம் இந்த தேவைக்கு மேலே வரத்த நான் என்ன பண்ண முடியும் யாருக்கான்னு தான் கொடுக்க முடியும் நான் யாருக்குன்னா எங்கே கொண்டு வெளியில் கொடுக்கறது இத்தனை பேரும் எனக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா அவளுக்கும் குடும்பம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது வயிறு இருக்குது எல்லாம் இருக்குது இவாளுக்கெல்லாம் எஜமானன் நான் தான் கொடுத்தானும் இவாளுக்கெல்லாம் கொடுக்கணும்னா நான் சம்பாதிச்சு தான் கொடுக்கணும் நானும் ஒரு சன்னியாசி எங்கே போய் சம்பாதிக்கிறது அதனால எனக்கு யாரெல்லாம் காணிக்கையாக என்னென்ன கொண்டு சேர்க்கிறீளோ அதில் நான் அவளுக்கு கொடுத்துட்டும் நானும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் இப்படி தான் நடக்க முடியும் ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுறீள் அப்படின்னு ஏதோ நீங்கள் ஒரு சாமான கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை நானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறா யூஸ் பண்ணலைன்னா வேறு யாரானு எடுத்து யூஸ் பண்ணினாக்க அதை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வருது அது வரக்கூடாது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ இங்கே கொண்டு வந்து எங்கிட்ட வச்சுட்டா அது என்னோட சொத்து எனக்குன்னு நீங்கள் அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது என்னோட சாமானம் ஆகிடுறது என்னோட சொத்தாகிடுது அதை நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது அதை நானே இவன் சாப்பிடுவேன் நான் யாருக்கானும் கொடுப்பேன் இல்லையா தூக்கி வேணாலும் போடுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் எப்போ என்னோட சாமானே என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டியோ
அதுக்கப்புறம் நீ எப்படி அதில் பாத்தியதை கொண்டாடலாம், ரைட் பண்ணலாம், ரைட்டு கொண்டாடலாம், இப்படிதான் செலவழிக்கணும், அப்படிதான் செலவழிக்கணும்னு. நான் ஒத்துட்டையும் ஒன்றும் கேட்கலையே, இதை வாங்கிட்டு வாங்கோ அதை வாங்கிட்டு வாங்க நான் ஒத்துட்டையும் ஒன்றும் சொல்லலை. நீங்களாவே வாங்கிட்டு வந்தும் கொடுத்துட்டோம், நான் அதை இப்படிதான் செலவழிக்கணும்னு இங்கே சட்டமும் போடுறதா இருந்தால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரும் இங்கே எதையும் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டாம், எனக்கு சட்டமும் போட வேண்டாம், என்கிட்ட ஆர்டரும் போட வேண்டாம், என் மனுஷாலெல்லாம் இங்கே கைங்கறி மன்றவாள்லாம் வாயில் வந்துட்டு பேசவும் வேண்டாம். அவளுக்கு நான் கொடுத்து தான் வாங்கிக்க முடியும். அவளும் எங்கே போவா? கர்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் இங்கேயே கைங்கறி பண்ணிட்டு வாங்கிக்கிறதுக்கு வேற யார்ட்டேன்னு போவாள என்ன? அதனால் நான் தான் கொடுக்கணும். அதனால் இங்கே வர்றது எல்லாத்துலேயும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எடுத்துப்போம். எல்லாருக்கும் இதில் பாத்தியம் உண்டு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் எடுத்துவேன். இதுக்கு உங்களுக்கு பொறுத்துக்கிறதுக்கு இருந்ததுனால் மனசு இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்கோ, இல்லையா எத்தனை வாங்கிட்டு வர வேண்டாம், பைசாத வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்கோ. என்னமோ ஒரு கூட பழத்தை வாங்கி வச்சதுனால வரவாள்லாம் வாயில் வந்துட்டு பெருச்சாளிங்கிற விச்சாளிங்கிற அத்தை மணி எடுத்துனே அதெல்லாம் சொரத்தை விட்டுரும் அப்படின்னா. இப்படிலாம் சொன்னோடனே அவர் பெரியவா கோச்சுன்னு சொல்கிறா, ஒரு சமயம் அப்படியே அட்வைஸ் பண்ணுறாப்புல சொல்கிறா. எல்லாம் பண்ணா இவருக்கு என்ன பண்ண ரொம்ப தாபமாக போயிடுத்து, கண்ணால் தரதரையாக தண்ணி வந்து அழுதர், நமஸ்காரம் பண்ணர், மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், நாங்கள் அஜ்ஞானத்தில் சொல்லிட்டோம், தப்பு தப்பு, இன்னுமே இப்படி நடந்துக்க மாட்டேன், எங்கள் அஜ்ஞானம்லாம் போச்சு, எல்லாம் பெரியவா பெரியவான்னா இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை சர்வ வியாபகமாக எல்லாத்துலேயும் இருக்குது, இங்கே இருக்கிறது எல்லாமே பெரியவா தான், அதனால் எது எடுத்தினாலும் எதை பண்ணினாலும் பெரியவாளுக்கு தான் போய் சேருதுங்கிறது எனக்கு ஒரு தெளிவு வராப்பில் பெரியவா அனுகிரகம் பண்ணட்டும், அதனால் இனிமேல் இப்படி அஜ்ஞானத்தில் நான் பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், இப்படி பண்ணினத்துக்கு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு கவலைப்படாத அப்படின்ட்டு என்ன பண்ணினா, இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே இந்த கூடையில் பழம்லாம் இருக்கிறதே அதை எடுத்து பக்கத்தில் ஜன்னலில் தூக்கி தூக்கி விட்டு எறிஞ்சுட்டே இருக்கா. இதை பார்த்து அவருக்கு இன்னும் வருத்தமாக இருந்தது. முதல்ல என்ன சொன்னார், வார்த்தையே யாரானும் பெருச்சாளி எல்லாம் எடுத்துனுட போகிறது அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ பெரியவா என்ன பண்ணுறாருன்னா தூக்கி தூக்கி வெளியில் விட்டு எறியறா. இவருக்கு இங்கே மடத்தில் இருக்க கைங்கரை மண்டவா எடுத்து சாப்பிட்டா கூட சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஒத்துருக்கும் இல்லாத தூக்கி வெளியில் தூக்கி ரோட்டில் விட்டு எறியறாளே அப்படின்னு. பெரியவா ஏன் விட்டு எறிஞ்சா? அலட்சியப்படுத்துகிறாளா? இவர் பக்தியோடு தானே வாங்கிட்டு வந்திருக்கார், அலட்சியப்படுத்துகிறான்னு இல்லை. இவருக்கு மனசில் இப்படி தோணித்திலேயே உடனே என்னமே ஏந்துன்னுவான், வந்து ஜன்னலில் எட்டி பாரு அப்படின்னா. ஜன்னலில் எட்டி பார்த்தா பின்னால் ஒரு சந்து போகிறது, அந்த சந்தில் நரிக்கிறவர்கள்லாம் ஒரு குரூப்பாக போயின்ட்டுருக்கா. அவள் அப்படி அந்த இடத்துக்கிட்ட ஜன்னல்கிட்ட வரத்துக்கும் பெரியவா பழத்தை தூக்கி போடுறதுக்கும் சரியாக இருந்தது. இப்படி ஜன்னல்லேருந்து பழத்தை விழுறத பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம், உடனே எல்லாரும் போய் விழுந்து அந்த பழத்தை பிடிக்கிறா, எல்லா பழத்தையும் தூக்கி போட்டா, அவாவா எடுத்துக்கிறா சாப்பிட்றா. இவர் எட்டி பாருன்னு சொன்னோடனே பெரியவா உள்ளுக்குள்ளே கீழே உட்காந்துனா தூக்கி தூக்கி போகிறா, பழம் தான் வருது, யார் போடுறா என்னென்னு தெரியலன்னா இருக்குது. இவரை எட்டி பார்க்க சொன்னோன்னே இவர் எட்டி ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னே அவள்லாம் பார்த்துட்டா, பார்த்துட்டு அவள் என்னன்னு நினச்சிட்டா இவர் தான் தூக்கி அவளுக்காக இந்த பழத்தெல்லாம் போகிற அளவுக்குன்னு நினச்சிட்டு, சுவாமி நீ நல்லா இருக்கணும், பிள்ளைக்குட்டியோடு நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்குது இந்த பழம்லாம், எங்களுக்கு யார் இது மாதிரி பழம்லாம் கொடுக்க போகிறா, நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இவரை ஆசீர்வாதம் பண்ணுறா. இவருக்கு நிஜமாகவே கண்ணில் தாறுதலே தண்ணி வந்து கொடுத்தோம். உன்னை பெரியவா சொல்கிறா, பத்தியா நீ ரொம்ப நான் சாப்பிடணும் நான் சாப்பிடணுன்னு வாங்கிட்டு வந்திருக்க, வசத்தியாக வாங்கிட்டு வந்திருக்க, இப்போ பாரு அந்த ஜனங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஆப்பிள் பார்த்துருக்குமா, ஆரஞ்சு பார்த்துருக்குமா, யாரானும் வாங்கி கொடுத்துருப்பாளா கரிசனமா, இப்போ அதுகளை என்ன நினச்சின்னு இருக்கு, நீ கொடுத்தேங்கிறதுனால உன்னை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது, நான் சாப்பிட்டா கூட இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுவேனோன்னு தெரியாது மனசார, அதுகள்லாம் எப்படி இந்த ஏழைகள்லாம் உன்னை வாழ்த்துறது பாரு, இதுக்கு மேலேயே எனக்கு உனக்கு புண்ணியம் வேணும். அவர் உருகிட்டார். பெரியவாளோட பாவமும் பெரியவாளோட என்ன, ஏதோ நாம் மடத்தில் இருக்கவா சாப்பிட்டாலே பெருச்சாளின்னு நினைக்கிறது போக, எங்கோ வெளியில் போகிற நடிக்கிறவா சாப்பிட்டா அவள் ஆசீர்வாதம் பண்ணினாலும் தன் அனுகிரகத்துக்கு மேலே தன்னோட திருப்திக்கு மேலே தான் அடையிற திருப்தி தான் அப்படின்னு சுவாமி கீதையில் தானே சொல்கிறார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித்தம், எல்லா ஜீவராசிகளுக்கும் வைஸ்வரன் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறேன். அதனால் யார் எதை சாப்பிட்டாலும் அதை உள்ளுக்குள்ளே ஜரிச்சுக்கிறது அந்த வைஸ்வாக்னர் வைஸ்வானருங்க அந்த ஜடராக்னா, அது நான் தான் அப்படிங்கிற அப்படின்னா எந்த ஜீவராசிகள் எதை சாப்பிட்டாலும் அது ஈஸ்வரனான அந்தர்யாமியான தன்னையே வந்து சேர்றது அப்படின்னு பகவான் கீதையில் சொன்னதை தான் இங்கே ஒரு நிகழ்ச்சி மூலியமாக பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறார். இப்போ நமக்கு ஒரு அஜ்ஞானம் இருந்தது கூட நாம் ஐண்டு போகிறதையே பெரியவாளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அஜ்ஞானம் இருந்தது கூட எவ்வளோ ஒரு நல்லதாக போய் எடுத்து பாருங்கூட. பெரியவா இப்படி ஒரு அஜ்ஞானம் பட்டினி இவர் சொல்லது போக
பிரச்சாடலாம் விட்டு விட்டுறபோது பத்திரமா எடுத்து வச்சுக்கோன்னு ஒரு வார்த்தையை விட போக பெரியவா இதுக்கு எப்படி இதை நம்ம அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு, இவருக்கு மட்டும் இல்லை நம்ம இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே இது மாதிரி அஜ்ஞானமாக இருக்கும், இதெல்லாம் போக்குறதுக்காக எப்படி ஒரு நிகழ்ச்சியாக நாடகமாக நடத்தி காமிச்சிருக்கான்னு தெரியுது. அதுக்கு இவர்கிட்ட கோச்சிண்டாப்பில் பெரியவா நடிச்சிருக்கா, நிஜமாகவே கோச்சிருந்தா உடனேவே ஆறும். அதாவது என்ன சொல்றேன், வள்ளுவர் என்ன சொல்றேன், அந்த குணம்னு குன்றுல ஏறி இருந்தவனுக்கு வெகுளிய என்ன கணமேனும் காத்தல் இருக்குங்கிற, அந்த குணக்குன்றுல இருக்கிற அந்த குணமான்களுக்கு கோபம் வருமா, வந்தா கூட அது என்னன்னர் ஒரு க்ஷணம் கூட இருக்காதான், உடனேயே ஆறிப்போயிடும் அப்படின்னு சொல்லுவா வள்ளுவர். சொல்றாப்புல தான் பெரியவாளுக்கு ஏதோ நாம அஜ்ஞானத்துல ஏதானும் தப்பு பண்ண போக உடனே கோபம் மாதிரி, ஆனால் அடுத்த நிமிஷமே நமக்கு மனசுல உரைக்கிறாப்பில இருந்து நாம தெரிஞ்சுட்டோம்னா அவளோட கோபமும் தெளிஞ்சு பரமசாந்தமாயிருது, பரம குளிர்ச்சியா சொல்றது. மடத்துல பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றவாளாம் விளையாட்டா சொல்வா, யாரையானு பெரியவா கோச்சுன்றாள்னா அவளுக்கு இன்னைக்கு பரம அனுகிரகம்னு அர்த்தம், அதுக்கப்புறம் அவளுக்கு கருணையை பொழிஞ்சு தள்ளிவிடுவா. எப்படி நாம பாக்குற மாதிரியோ ரொம்ப ஒரே வெயில் தகிச்சுதுன்னாக்க உடனேயே என்ன பண்ணுவோம், மழை வரப்போறது அப்படிமோ, இது சாதாரண வழக்கம், ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியா இருந்து வெயில் இருந்ததுன்னா உடனே மழை வரப்போறது அப்படின்னு சொல்றாப்புல பெரியவாளுக்கு யார்ட்டேனு கோச்சிருந்தாலே என்ன அனுகிரகம், அவளோட கருணை மழை போறது அப்படின்னு. அப்படிதான் பெரியவாளோட கோபமும் பரம அனுகிரகமா இருக்கு அப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொன்னோம். ஏன்னா சில பேருக்கு தோணலாம் ஞானிகளுக்கெல்லாம் கோபம் வருமா, பல பேர்லாம் சாந்தமாவே இருக்காளே அமைதியாவே இருப்பாளே, பெரியவா கோச்சுனான்னு சொல்றாளே அத்தை பண்றாளே இத்தை பண்றாளே அப்படின்னு. இது வந்து பெரியவா கோச்சுக்கிறதுங்கிறதும் எவ்வளவு அழகா இருக்கு, அதுவே எவ்வளவு பெரிய அனுகிரகமா இருக்கு, அதனால நமக்கு எப்படி எல்லாம் தெளிவு ஏற்படுது, ஞானம் ஏற்படுது, நம்ம அஜ்ஞானம் எல்லாம் போறது அப்படிங்கிறதா நமக்கு இது மூலியமா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் பெரியவாளோட இந்த கோப சம்பந்தமான சில ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளையும் நாம அனுபவிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு. ராகணபதி என்ன அதை வரிஞ்சு தள்ளியிருக்க அந்த பெரியவாளோட கோபத்தை, அது என்ன அழகு, அதுக்கு என்ன அருள், என்ன அனுகிரகம் அப்படிங்கிறது, அப்படி இருக்கிற பெரியவாளோட அந்த பிரேமைய அன்பை நாம அருளை தொடர்ந்து அனுபவிக்கலாம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல். இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே உண்டோரு உண்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி ஒன்கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் துண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே
மேலை வானவரும் அறியாததோ, மேலை வானவரும் அறியாததோ, கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே இவை வந்து போம், காலமே உனை என்று கொள் காண்பதே காணலாம் பரமே கட்கு, காணலாம் பரமே கட்கு, காணலாம் பரமே கட்கு, இறந்ததோர் வாணிலாம் பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன், படிராக்கையை விட்டுனை பாணனேன், படிற்றாக்கையை விட்டுனை ஊணுமாறு அறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஏற்று வந்ததில் தாமரை தாளூரும் கூற்றம் அன்னதோ கொள்கையன் கொள்கையே, கொள்ளும் கில்லனை அன்பரிற்பூய்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் குன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும், நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும், எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்த எந்தையாய் எம்பிரால் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாயிதம் பிராந்தனக்ககுதிலான் முந்தியன் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு, செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம் வின்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன்பட்ட கட்டமே, கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறிவனே, அமுதே அடிநாயினே அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள்.
அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம் பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன்னீர் எனக் கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னு மணி உத்தரகோசமங்கை மன்னூர மண்ணுமணி உத்தரகோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி மாளிகை பாடி பொன்னேறு பூங்குலையீர் பொன்னூசலாடாமோ நான் திருச்சிற்றம்பலம். பதத்தவரே அருமரே
பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.